ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இந்த வீடியோவில் எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ இது டே டூ. இப்போ டே ஒன் பார்க்காதவங்க வந்து டே ஒன்னில் போட்டிருக்கேன். ஸோ டே ஒன் பாருங்கள், திருநெல்வேலிருந்து நம்ம சென்னைக்கு வந்திருக்கோம் இப்போ. அண்ட் இந்த விலாக் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க போதுங்க. அண்ட் வீட்டுக்குள்ளே போகிறதுக்குனா இந்த சேனலுக்கு நீ புதுசாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட சேனலில் வந்து புதுசாக வீடியோ போட்டால் அப்படின்னா அது உங்களுக்கு அப்டேட் ஆகும், அண்ட் அது உங்கள் என்டர்டைன்மெண்ட் ஆகும் நம்புகிறேங்க. ஸோ போகலாங்க. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ ஆவடி போகிறோம். அண்ட் மேப் ஏதோ சொதப்புது, வெயிட் பண்ணுங்கள், மேப்பை செக் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நான் நீலாங்கரையில் இருக்கேங்க. நீலாங்கரிலேருந்து ஆவடி பார்த்தீங்கன்னா வந்து நீட்டாக போயிடலாங்க. அது வந்து நமக்கு தெரிஞ்ச ரூட் தான், பட் மேப் போட்டால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும்னு சொல்லி மேப் போட்டால் மேப் எங்கெல்லாமோ கூட்டு போய் இங்கேருந்து 24 கிலோமீட்டர் தான், அதுக்கு வந்து 38 கிலோமீட்டர் காட்டுதுங்க. அண்ட் சென்னையில் பிடிச்ச இடம்னு சொன்னால் இந்த இடம் தாங்க. செம்மையாக இருக்கா, செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ரைட்டில் வந்து செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும், ரோடு வந்து நல்லா பெருசாக இருக்குமா, சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு இந்த இடம். அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை பிரிட்ஜ் அண்ட் மெரினா ரோடு, ஸோ அந்த ரோடெலாம் வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லலாம். அந்த இடம்லாம் ரொம்ப பிடிக்குங்க. எல்லா இடத்துக்கும் நம்ம இன்றைக்கி போகலாம். அண்ட் ஆவடி எதுக்காக போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்க்க போகிறோம். அண்ட் அவர் வீட்டுக்கு தான் போகிறோம் இப்போ. ஆனால் ரொம்ப அதிசயமாக இருக்குங்க, சென்னையில் வந்து ரொம்பவே டிராஃபிக் எம்டியாக இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:45 ஆகுது. அண்ட் 9:45 ரொம்ப டிராஃபிக்காக, ஹெக்டிக் டிராஃபிக்காக இருக்கும்னு சொல்லுவாங்க, பட் இங்கே வந்து டிராஃபிக்கே இல்லை. அண்ட் நான் சொல்லிட்டே இருந்தேன்னா பட்டர்ஃப்ளை பீச், ஸோ இதுதான் அந்த பட்டர்ஃப்ளை பீச்சு. செம்மையாக இருக்கா பார்க்குறது. ஸோ எல்லா இடமும், அதாவது ரோட்ஸ் வந்து எல்லா இடத்துலேருந்து ஒரே இடத்துக்கு ஜாயின் ஆகுங்க. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஈஸியாக தொலைஞ்சு போயிடலாம் சொல்லலாம், அப்படியே ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கலாங்க. அந்த மாதிரி இடம் இது. பட் வந்து தெரிஞ்சால் வந்து நீட்டாக போயிடுவாங்க. நம்ம மேப் போட்டுக்கனால வந்து நைட்டாக காட்டுது. நான் வந்து ஒரு ரூட் சூஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ மேப் ஒரு ரூட் காட்டுச்சு, நம்ம ஒரு ரூட் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரூட்டு தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் அந்த ரூட்டில் போயிட்டுருக்கோங்க. ஆக்சுவலி நம்ம அன் டைமில் வந்திருக்கோம் நினைக்கிங்க, 9:10 ஆகுது கரெக்டாக. ஸோ 10:00 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் பயங்கர டிராஃபிக் இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் வரும்போதுலாம் பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக், இன்ச் பை இன்ச்சாக நோண்டுட்டு வந்தாங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்குது, ஈஸியாக மூவ் பண்ண முடியுதுங்க. அண்ட் டிராஃபிக் இருக்கக்கூடாதுன்னு நான் ப்ரே பண்ணி தான் வரேன், பிகாஸ் நம்ம உள்ள ஏற்கனவே அந்த ரேடியோ டென்ஷன் இருக்குதா. ஸோ அதை போகும்போது சொல்கிறேன் என்னென்னு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே வந்து ஹீட் சிம்பிள் காட்டுதா அந்த ஸ்பீடோமீட்டரில். அண்ட் நம்ம வண்டி மறுபடியும் ஹீட் ஆகிடுச்சிங்க. இந்த கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து செம்ம டிராஃபிக், டிராஃபிக்னால் வந்து இன்ச் பை இன்ச்சாக நோண்டு வந்துட்டு இருந்தோம். என்னால் கோபுரம் கூட ஆன் பண்ண முடியல, பிகாஸ் நான் கோபுரம் ஆன் பண்ண அப்படின்னா த்ராட்டில் விடணும், த்ராட்டில் விட்டேன் அப்படின்னா வந்து நிச்சயமே வண்டி ஆஃப் ஆயிரும். ஸோ ஆஃப் ஆகிட்டு அப்படின்னா வந்து நம்ம வந்து ஓரம் பண்ணிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு தான் கிளம்ப முடியுங்க. ஸோ அந்த டிராஃபிக்கில் வந்து நம்மளால் உருட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அந்தளவுக்கு இருந்துச்சு டிராஃபிக்கு. அண்ட் இந்த இடத்துல மெட்ரோ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரோட்ஸ் வந்து பயங்கர மோசமாக இருக்கா, அதனால் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியருங்க. சார் தேர்ட் கியருக்கு மேலே போகவே முடியலங்க. நான் ஒரு 900 ரோடு காட்டியிருந்தேன், செம்ம எம்டியார்னு சொன்னால் அதெல்லாம் 60 கியர். ஸோ 80-90 வந்துட்டு இருந்தேன். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் கியர் தாங்க. ஆக்சுவலி ஆவடி வந்துட்டு இப்போ ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஆவடி போகிற வழியில் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ ஆவடிக்கு லெட்டர் ஆகும்போது ரெக்கார்ட் ஆகிட்டுருந்துச்சு. அண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து கோப்ரோ ஹேங் ஆகிடுச்சிங்க. அந்த கோப்ரோவில் வந்து இது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக இருக்குங்க. இப்போ அது இப்போ 9 வந்து அப்டேட் ஆச்சா, அப்டேட் ஆகி வந்து இந்த ஹேங்கிங் ப்ராப்ளம் ரொம்ப இருக்குது. ஸோ நானும் ரெக்கார்ட் ஆகிடுன்னு சொல்லி செம்மையாக பேசிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். பார்த்தா அப்படியே அந்த ஸ்க்ரீனில் அப்படியே நிற்கிதுங்க. அண்ட் ஆவடி வந்துட்டு நான் மாலுக்கு ஃபோன் அடிக்கிறேன், ப்ரோ நீ அங்கே போயிட்டியா, நான் இப்போ தான் போர் போகிறேன் ப்ரோ அப்படிங்கிறான். இந்த இடத்துல செம்ம டிராஃபிக்குங்க. இவ்வளோ நேரம் வந்து நம்ம உருண்டு பரண்டு வந்துக்கிட்டு இருக்கோம், மறுபடியும் ஹீட் சிம்பல் காட்டு தான், வண்டி வந்து கொஞ்சம் முக்குதுங்க. ஸோ பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. அண்ட் இந்த ஹீட் சிம்பல் காட்டுறதுனால பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய வண்டி இப்போ வந்து 5000 to 6000 ஆர்பிஎம் என்ன ஆச்சு. ஸோ பிஎம்டபிள்யூ கார், ஓ மை காட், ஃப்ளாட் டயர்ஸ். ஸோ ரிம் உடஞ்சிருக்குங்க, யார் தட்டான்னு தெரில, செம்மையாக இருக்குது. பிஎம்டபிள்யூ காரில் வந்து ரிம் உடஞ்சி நிற்கிது. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம டிராஃபிக்காக, வேறு லெவல் டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ அப்படியே அப்படியே வந்துட்டேன். பட் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கிறதுனால வந்து ஓவர் ஹீட், அதாவது வண்டி ஓவர் ஹீட் ஆச்சு அப்படின்னா வந்து த்ராட்டில் விடாமல் இருந்தேன் அப்படின்னா ஒரு 5000 to 6000 ஆர்பிஎம் ரிலைன் ஆகிடுங்க. பிகாஸ் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா இன்ஜின் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ வந்து இன்ஜினுக்கு நிறைய பாதிப்பு இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி சென்சார் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வண்டிகள் எல்லாமே, அதாவது R15 RS அந்த மாதிரி CBR அந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் ஹீட் ஆச்சு அப்படின்னா வந்து அது லிமிட் பண்ணிக்கணும், ஸ்பீடை லிமிட் பண்ணிக்கணும். ஸோ தட் வந்து லிமிட் பண்ணுறதுனால வந்து இன்ஜினோட ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருங்க. இப்போ வந்து அதாவது ரொம்ப ஹீட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் சொன்னேன் நான் ஏற்கனவே சொன்னால் அதாவது ஏர் கூல்டு வண்டியில் வந்து நம்ம வந்து ஓவராக வந்து ஸ்பீட் பண்ணக்கூடாது அண்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் கவர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அது எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா இதே ரீசன் தாங்க. ஸோ நம்ம ஓவராக வந்து கவர் பண்ணோம் அப்படின்னா வந்து நிச்சயமாக வந்து இன்ஜினுக்கு ப்ராப்ளம் வரும். அதே தான் வந்து இந்த வண்டியில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அது வந்து கண்ட்ரோல், அதே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. ஸோ அந்த சென்சார் மூலமாக வந்து ரேடியேட் ஃபன் ஓடலையா, ஸோ ரேடியேட் ஃபன் ஓடல, அப்போ இவ்வளோ டெம்பரேச்சருக்கு மேலே வந்து இந்த இன்ஜின் போச்சு அப்படின்னா அந்த இன்ஜினுக்கு பாதிப்பு ஏற்படும். ஸோ அதை வந்து கம்மி பண்ணிக்கங்க. அது செம்ம எம்டி ரோடாக வச்சு செஞ்சுட்டு வந்துட்டேன், பிகாஸ் வெள்ளை வெள்ளை பயங்கர ஹீட் ஆகிடுச்சு வண்டி.
ஸோ இப்போ செம்மையாக கூலாக இருக்குன்னு நம்புகிறேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து பழையபடி நிலையாக தான் போகிறோங்க. ஸோ இங்கேருந்து ஆவடி போயிட்டு வரது கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆகிட்டுங்க. மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1:35. ஸோ 1:35 ஆகுது. நம்ம பார்த்தோன்னா போகும்போது மேப் போட்டு போனோமா பார்த்தேன். ஸோ மேப் போட்டு போனோம்னு வச்சுக்கோங்கன்னா நம்மலாம் வந்து நாளைக்கு தான் ஊருக்கு வருவோம்னு சொல்லிட்டு மேப் ஆஃப் பண்ணிட்டு நானே நம்மளுக்கு தெரிஞ்ச ரோட்லேயே வந்துட்டோங்க. இந்த ஒரு ஜங்ஷன் இருக்கா, அங்கே இவ்வளோ கூட்டம் இருக்குதா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நான் எப்போ வந்தாலுமே இவ்வளோ கூட்டம் இருக்குங்க. பிகாஸ் அதாவது 4 சைடு சிக்னல் உண்டு, ஸோ 3 சைடு சிக்னல் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே வந்து ஃபுல் டிராஃபிக்காக இருக்கும். நம்ம லெஃப்ட்டு தானே, ஸோ பிரச்சனையே இல்லை. நேராகவும் போகலாங்க. ஸோ நேராக போய் வரலாம். பட் நம்ம இதில் திரும்பிட்டோம் வச்சுக்கோங்க, ஃப்ரீ லெஃப்டா, நம்ம ஈஸியாக போயிடலாம். பார்த்தீங்கன்னா நீ கோப்ரோவோட அட்டகாசங்கள் ரொம்ப இருக்குதுங்க. நானும் வந்து ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்லி நான் பாட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். 2-3 இடத்துல ஸ்டாப் பண்ணி பார்த்தா வந்து ஃபுல்லாகவே ஹேங்காகி அந்த ஃபுட்டேஜ் டெலிட் ஆகிடுதுங்க. ஸோ என்ன பிரச்சனைன்னு தெரில. ஒரு வேளை நம்ம மெமரி கார்டு பிரச்சனையா இல்லைனா அந்த அப்டேட் பிரச்சனையான்னு தெரில. ஸோ நம்ம வீட்டில் போயிட்டு செக் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்பீடியோ. அண்ட் எந்த வீடியோ பிடிச்சிருந்தேனா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.